அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றாள் ஆர்வலர் புண் கண்ணீர் பூசுதர்னா. எல்லாவற்றையும் போட்டு அடைச்சி விடலாம், பூட்டி வச்சிடலாம். அது எவ்வளோதான் தெரியும், ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போடலாம், செட்டர் போட்டாக்கா செட்டர் போடலாம். இன்னும் பூட்டெல்லாம் வீண பூட்டெல்லாம் இருக்குது, கிட்டே போக முடியாது. இப்படியெல்லாம் பூட்டெல்லாம் இருக்குது, இப்போ தண்டவாளம் எப்படி இருக்குது. ஆனால் இந்த அன்புக்கு பூட்டு கிடையாதுன்னார். என்ன காரணம், நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை நம்ம வீட்டில் வந்து இருக்குது, ரெண்டு வயசில் நம்ம வீட்டுக்கு நமக்கு பிள்ளைகள் இல்லை, பக்கத்து வீட்டு பையன் ரெண்டு வயசு பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவர் ரொம்ப அன்பு, நம்ம அந்த அங்கே அந்த பையன் வீட்டுக்கு போக மாட்டான், எல்லாமே இங்கே தான், ராத்திரி இரவு பகல் பூராவும் நம்ம வீட்டில் தான் இருப்போம். இன்னும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த உடனே என்னாச்சு, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு வித்து அது கடினமான வார்த்தை பயன்படுத்திட்டார். சாவு வாழ்வு வேண்டாம், நீ ஒதுங்கிக்கிட்டான். இந்த குழந்தை அங்கே போயிடுச்சு, ரெண்டு ரெண்டரை வயசு மூணு வயசுல இந்த வீட்லேயே வளர்ந்தது. அந்த குழந்தையை பார்க்கணும் விரும்புகிறா, நம்ம விரும்புகிறோம். ஆனால் அந்த கௌரவ பிரச்சனை என்ன, அவங்கள அவமானப்படுத்தி பேசிட்டா போதன்ட்டான். அவன் என்னாச்சு, பக்கத்து வீட்டு குழந்தை அந்த குழந்தைக்கு அம்மா அங்கே போகணும் அங்கே போகணுங்குது, போட்டா நாள் தாய் அவள் தான் அப்படி பேசுனா, நாயை பேன்னு பேசியிருக்கா போடின்னு அப்படி பிள்ளைகளை வீட்டை வச்சிட்ருக்குறான். ஐயோ பாவம், அந்த குழந்தை வந்து இங்கே வரணும், மூன்று வருஷமாக வளர்த்தவங்க இல்லையா, வரணும்னு நினைக்குது, ஆனால் முடியல, காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்தால் உடம்பு சரியில்லாமல் கொண்டு போகிறாங்க. அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை வளர்த்தவளாச்சா என்னாச்சு, எனக்கு பக்கத்தில் சத்தம் கேட்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காருன்னா. ஐயோ நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, பார்க்க முடியலையேன்னு ஏங்குறாங்க. பார்க்க முடியல ஏங்கும்போது வெளியே செல்ல முடியல, கதவு அந்த பக்கத்து வீடு தான், கதவு எடுத்து மூடி இருக்காங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறான், குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான், அந்த ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அந்த குழந்தையை வளர்த்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்குறான். இந்த பார்வையை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டான், அந்த பையனுடைய தாய் அந்த ஜன்னலில் லேசாக திறந்து வச்சு திறந்து ஒரு சொட்டு கண்ணி தண்ணி வந்துச்சு. ஆஹா, அந்த அன்பு வெளிப்படுது. மூன்று ஆண்டுகள் அந்த குழந்தைய வளர்த்த அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த ஜன்னலில் ஒரே கொஞ்சோண்டு திறந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்க்குறா. அந்த ஐயோ இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க, நம்ம ஒன்றும் பேச முடியலையே அப்படி ஒரு ஏக்கம். அந்த கண்ட தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒரே ஒரு சொட்டு தண்ணி. அதான் சொல்கிறான் வள்ளுவன், கதவு மூடி இருக்கு, ஜன்னலும் மூடி இருக்கு, அந்த ஓரம் லேசாக திறந்து அந்த சொட்டு கண்ணீர் வந்துச்சான். அதுக்கு தாள் கிடையாதுன்னா, அதுக்கு தடுக்கிறதுக்கு யார் முடியும். அன்பிற்கு உண்டு அடைக்கின்றால் ஆர்வலர் புண்கண் நீர் பூச. நம்மால் அன்பு உள்ளவர்கள், நம்மால் அன்பு செய்யப்பட்டவர்கள், அவர் காட்டுகின்ற அன்பு அந்த ஒரு சொட்டு கண்ணீர், புண்கண்ணீர் புள்ளிய நீர். அதுக்கு அன்பு அடைப்பதற்கு எந்த கதவும் கிடையாது, அதுக்கு தாள் கிடையாது, தாப்பால் போட முடியாது, பூட்ட முடியாது. ஆனால் அந்த புள்ளிய நீர், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளத்திற்கு அன்பை வெளிப்படுத்தி காட்டுன்னா, ஆர்வலர் புண் கண்ணீர் பூசல் தருணா. பூசல் என்பது சிறப்பு, அதாவது சுருக்கம். அடுத்து ரெண்டாவது பாடல், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரியர் பெறருக்குன்னா. ஆசை என்ன செய்யும், ஆசை இருந்தால் தான் இங்கே அறிவு வேலை செய்யாது. பேராசை இருந்தால் என்ன செய்யும், பேராசை இருந்தால் என்ன, பேராசை உள்ள இடத்துல அன்பு இருக்கவே முடியாது. பேராசை என்பது இருட்டு, அன்பு என்பது வெளிச்சம். இந்த என்ன சொல்கிறான், அன்பு இல்லாதவன் அவ சொத்தை அபகரிக்கணும், இவ சொத்தை அபகரிக்கணும், பொய்யும் பொருட்டும் சொல்லி சேர்த்துருவான் காசு. அது பத்தாயிரம் கொடுப்பான், ஐயா இப்போ 20,000 எழுதி வாங்குவான், பிடிச்ச நிலத்தையும் வீட்டையும் காட்டியும் கைப்பற்றிடுவான். யார் கொடிய பாவியாக இருப்பான், மற்ற சொத்தெல்லாம் அபகரிப்பான், பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், வட்டி போட்டு வட்டி கூட்டு ஒட்டி போடுவான், நாசப்படுத்திகிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடமே நாரும், ஆனால் ஊதுபத்தி வச்சுருந்தா நாடு. ஆனால் இதயத்தில் கனிவே இல்லாத மக்கள் அவன், அவன் என்ன செய்வான், எல்லா சொத்தும் அபகரிக்கணும், நம்ம சுகபோகமாக இருக்கணும். என்னைக்கிடா அவன் ஊர் முதல்ல கொள்ளடிச்சவன் நிம்மதியாக இருக்க போகிறான். இது யாரேன்னு ஒருவன் சொல்லணும், ஏ மட்டம் வருத்தி வாங்கின காசு நிற்காதரா, ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லணும், ஒன்று வள்ளுவன் சொல்லணும், இல்லைனா ஆசானார் ஆசானுடைய ஆசி சொல்லணும். எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அவன் சொத்து என்ன செய்வான், வீடு கட்டுவான், வீடு கட்டும்போது பக்கத்து நிலத்தை நாலடி சேர்த்து கட்டிடுவான், நிலத்தை பயிரிடும்போது பொடியை நவுத்தி போடுவான். யார் அவனுக்கு தான் கணக்கு இல்லையா, அதான் மிருகமாச்சு. அன்பு இல்லாதவன் மிருகத்துக்கு ஒப்பானவன்,
அவன் தண்ணி போடுவான், மனைவி கொடுமை செய்வான், அடிப்பான், மனைவி ஐயோ ஐயோன்ட்டு கத்த போடுவா, காதலியே விடாது. கொஞ்சமேனு கருணை இல்லாதவன் அவன், மிருகம் அன்பில்லாதவன் ஒரு மிருகம்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான், சொத்து மேலே சொத்தெல்லாம் அபகரித்து நம்ம சுகபோகமாக இருக்கிறான். சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம், அந்த எண்ணமே அவனை சனியன். இவன் சொல்கிறான், அன்பில்லாத எல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவன் மற்ற சொத்தெல்லாம் அபகரித்து கொள்வான். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னா, இது இந்த அன்பு உணர்ச்சி இந்த வகையில் வரும், கல்வியினால் வருமோ, அல்லது சான்றோர் தொடர்பால் வருமோ, அல்லது கல்வி அது திருக்குறள் படித்தால் வருமோ, திருமந்திரம் படித்தால் வருமோ, திருக்குறள் எதை படித்தாலும் வராது. சரி, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அன்பு உணர்ச்சி வந்ததா இல்லை, எந்த எப்படியா வரும் இந்த அன்பு உணர்ச்சி? ஒன்றே ஒன்று, புலால் மறுத்தலும் புலால் உண்ணாதிருத்தலும் உயிர்கொலை செய்யாதிருத்தலும் பசியாற்றுவித்தலும் உருகி தியானம் செய்தலும் ஆகிய இந்த பண்பை தவறு ஒருத்தனுக்கு அன்பு உணர்ச்சி வராது. பசியாற்றுவித்தல், புலால் உண்ணாதிருத்தல், உயிர்கொலை செய்யாதிருத்தல், உருகி தியானம் செய்தல் ஆகிய இந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே இருள் சூழ்ந்துடும் இதயத்தில். இருள் சூழ்ந்த இதயத்தில் பேராசி இருக்கத்தான் செய்யும். பேராசி இருந்தால் நீதி தவறுவான், நீதி தவறினால் நரகத்துக்கு போவான். நீதி தவறுகின்றவன் யார்? பேராசி உள்ளவன். அன்பு உணர்ச்சி இல்லை, நீதி தவறுவானவன். ஆசான் ஆட்சி இருந்தால் என்ன ஐயா, ராமலிங்க சாமிகளே, ஏன் எனக்கு வெறி பிடிக்குது, ஏன் இந்த பேராசி எனக்கு என்ன கொடுமை செய்தேன், ஏன் எனக்கு இந்த பொருள் வெறிய வந்தது, ஏன் இப்படி மனசு போராட்டிகிட்டு இருக்கு, ஏன் இப்படி வன்மனம் தந்துட்டுருக்க, நான் இப்படி உயர்வது, என்னை உயர அருள் செய்யக்கூடாதா என்று அவன் கேட்கின்றானோ அன்று வரை இதயத்தில் இருள்தான் உயிருக்கும். ராமலிங்க மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, ஏன் என்ன போராடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் குணைக்கேடு இருக்கே, இன்னும் பொருள் பெறல, சொத்தை அபகரிக்க நினைக்கிறேனே, இன்னும் பொல்லாத காமை வெறி இருக்கே, குடும் கோபம் இருக்கே, ஏன் என்ன என்னை இப்படி வச்சிருக்கே, என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளாது, என்னை மன்னிக்காது, மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லை, மா மருந்தே மரக ஜோதியே மாணிக்க வாசகா என்று கேட்கிறானோ அன்று வரை இதயத்தில் இருள்தான் இருக்கும். அந்த இருள்தான் அன்பு உணர்ச்சி, அன்பு இல்லாதவன் என்று சொல்லுவான். அன்பு அங்கே அன்பு உணர்ச்சி இல்லை, அங்கே இருள் இருக்கு. இருள் உள்ள இடத்தில் பொறாமை இருக்கும், பேராசி இருக்கும், கொடுமை இருக்கும், சினம் இருக்கும், வஞ்சனை இருக்கும். இதுக்கு உபாயம், உபாயம் தான் பல முறை சொல்லியிருக்கேன் ஐயா, மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும், ஓ மனசு விடுமா ஒன்று, மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்து பாரியா, அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்படும், பசியாற்ற, பசியாற்றும் போது குணக்கேடு தீருது, குணக்கேடு தீரும்போது நிச்சயம் அங்கே இதயத்தில் வந்து இருள் சூழ்ந்திருக்கலாம் இதயம். அது என்ன இருள் சூழ்ந்த இதயம்னா, கனிவே இல்லாத இதயம், பாறை போன்ற இதயம்டா இதயம், பாறை வன்மம் இருள் மாதிரி உருக்கு மாதிரி இருக்குன்னா, உருக்கு மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி இதய இது இருள் இது ஒளி இருக்க முடியும்? அன்னதானம் செய்கிறோம், அழகு தியானம் செய்கிறோம், அன்னதானம் செய்யவும் தியானம் செய்யவும் அங்கே ஒளி வந்தது. அந்த வறண்டு கிடக்கக்கூடிய வன்மனத்தில் இருள் சூழ்ந்த இதயத்தில் ஒளி வந்தது. அன்னதானத்தினாலும் நாம சேவை செய்வதனாலும் அந்த ஒளி வந்தது. அந்த சிற்றொளி, அந்த சிறிய ஒளி கொண்டு தான் பெரிய விஷயத்தையே அணுக முடியும். இந்த சிறிய ஒளி, சிறிய விளக்கு கொண்டு பெரிய விளக்கு பொருத்துவது போல், சிறிய ஒளி கொண்டு அந்த இதயத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சம் மறுபடியும் தூண்டப்படுது, மறுபடியும் தூண்டப்படுதுன்னா என்ன பயன்னா, அந்த சிறிய ஒளி மேலும் விரிவடையுது. எப்படின்னா, அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், மனிதாபம் போடுதல், நடந்து கொள்ளுதல், அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், நாளுக்கு நாள் ஒளி பெருகுது. ஒளி பெருக அறிவு முதிர்ச்சியடையுது. அறிவு முதிர்ச்சி அடைய தியாகம் வந்தது. தியாகம் வர உயர்ந்த மனிதனாக, உயர்ந்த நல்ல மனிதனாகிறான், உயர்ந்த நல்ல மனிதனாக பெருந்தன்மை வந்ததுன்னா, அப்போ பெருந்தன்மை வந்ததுக்கு என்ன காரணம், திருவருள் துணை இருக்கணும். திருவருள் துணை இல்லாமல் பெருந்தன்மை வரவே முடியாது இங்கே. ஆக அந்த இடத்தில் அந்த லோபித்தன்மை இருக்கா, அங்கே இதயத்தில் இருட்டு இருக்கு. கோபம் இருக்கா, இதயத்தில் பொல்லாது இருட்டு இருக்கு. வஞ்சனை இருக்கா, பொல்லாது இருட்டு இருக்கு, இதயத்தில் இருட்டு இருக்கு. என்ன உபாயம், அதுதான் பக்தி என்ற ஒளி இருக்க வேண்டும், அல்லது புண்ணியம் என்ற ஒளி இருக்க வேண்டும். இந்த புண்ணியமும் பக்தியும் சேர்ந்த ஒளிதான் மனிதனை உயர்த்துன்னு சொல்லுவான். ஆக அவன் என்ன செய்கிறான், திருவுருள் துணை கொண்டவன் தன்னை அர்ப்பணிக்கின்றான். நான் சொல்கிறான், வள்ளுவன்
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னா என்ன செய்வான் ஞானிகளுடைய ஆட்சி பெற்ற மக்கள் தடா இன்னைக்கு காசு கொடுத்தான் கடவுள் அள்ளி போட்டோம் நாளைக்கு நிச்சயம் தருவான் ஏன் போட்டு வளட்டிக்கிற மனமே பிற்காலத்தை பற்றி ஏன் சிந்திக்க என்னத்துக்கு சிந்திய சிந்திக்கிறேன் கொண்டு கொடுத்தா நாளைக்கு கொடுப்பான் அள்ளி போட்டு போன்றுவான் இவன் என்ன செய்வான் அது இதயத்தில் அருள் பொங்கிய அருள் அழு அருளொளி இருக்கின்ற எதையும் அது சொல்லுது இருளொளியர் இருள் இருள் உள்ள எதையும் நாளைக்கு நாளைக்கு நாலு மனைவி மக்கள் இருக்காங்க நாளைக்கு நம்ம நாலு காசு வேணும் வயசாகிட்டே போகுது நான் பேங்கில் நாலு 2-10 லட்சம் இருந்தால் ஒரு மாதம் 10,000 கிடைக்கும் நமக்கு அப்படின்னா அங்கே இருள் வந்து விட்டது அங்கே சுயநலம் வந்து விட்டது இறையொருள் கடை இல்லை எங்கே இறையொருள் இருந்தால் இன்று காப்பாற்றிய கடவுள் நாளைக்கு காப்பாற்றுவான் இது அவசியம் இல்லை என்று நினைப்பான் அதான் வல்லுவன் சொன்னால் வள்ளுவன் ஞானிகளுக்காக சொல்ல அதிகாரமா ஞானிகளுக்கு தான் எல்லாருக்கும் சொல்லுவான் அப்போது என்ன சொல்கிறான் இதயத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய தனக்கு தன்னால் சேகரிக்கப்பட்ட எல்லா பொருளையும் நாட்டுக்கு கொடுத்து விட்டு இந்த உடம்பும் நாட்டுக்குன்னு சொன்னார் உடம்பு தரமாட்டார்கள் தன்னையும் அர்ப்பணிப்பான் என்று பொருள் அது அதுக்கு அதான் பொருள் ஆக உடம்பை கொடுக்க முடியுமா உடம்பை கொடுத்தா நாட்டுக்கு நாட்டு மக்கள் பயன்படும்ல அது தன்னை அர்ப்பணிப்பான் அன்பில்லாதவன் எல்லாவற்றையும் தனக்கு உரிமையாக்கொள்வான் அன்புள்ளவன் தம்மால் சேகரிக்கப்பட்ட பொருளையும் தன்னையும் நாட்டுக்கு அர்ப்பணி செய்வான் இதுதான் சுருக்கம் அடுத்து அன்போடு எந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு அன்போடு எந்த வழக்கென்ப எந்ததான் பொருந்துதல் இயந்தனா பொருந்திய அர்த்தம் அப்போ கடவுள் சொன்னால் மனுஷன் சொல்கிறான் சான்றோர்கள் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு ஏன் வச்சுருக்கான்னு சொன்னான் சுருக்கிட்டு சுருக்கமாக சொல்ல போகிறேன் இது நீட்டிகிட்டு போகக்கூடாது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் கடவுள் யாயா பொருத்தம் வச்சுருக்கானே சேர்த்து இணைத்திருக்கிறான் பொருந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அன்பு பொருந்தி வாழ்வதற்கு தான் அப்படின்னு சொல்கிறான் இது சுருக்கமாக இது மணிக்கணக்காக பேசியாகணும் அன்போடு எந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எந்த உடம்புக்கும் ஆறுயிர்னா அருமையான உயிர் அருமையான உயிருக்கும் இந்த உடம்புக்கும் பொருந்துவதற்கு என்ன ஐயாக்கு நோக்கம்னா அன்பு செய்து வாழ்வதற்கு தான் அதுக்கு தான் கடவுள் வச்சுருக்கான் இது சுருக்கம் அடுத்து அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை அன்பு தான் நட்பை பெருக்கிக்கொள்ள நினைக்கும் ஆ உடமைன்னு சொல்லுவான் அன்பு ஈனும் அன்பு கொடுக்கும் ஈனும்னா கொடுக்கும் அன்பு ஈனும் ஆர்வம் உடமை அன்பு உள்ளவர்கள் தான் நட்பு இப்போ உன்ட்ட எத்தனை பேரையா பழகிறான்னு கேட்டான் யார் என்னை தான் நின்று கூட பேச மாட்டேங்கிறான்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் யாரே என்னங்கிறார் ஏய் வர்றான் பார் மீசை வச்சுருக்கான் பார் அவனை பார்த்தாவே பயமாக இருக்கு ஓடி போடாது யாருக்கிட்ட நிற்க மாட்டான் அவ்வளவு தனிமரமாக நிற்பான் அவன் தான் பணமரம் அன்பு இல்லாதவன் பணமரம் போன்றவன் அவன்கிட்ட யார் பேசுவா எத்தனை பேர்த்து அன்பு காட்டினா சிரித்து பேசுகிறானா நட்பை பிறக்கனானா விருந்த உபசரித்தானா அன்பு உள்ளவன் என்ன சிவன் மாமே மச்சினா அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான் அன்பு இல்லாதவன் எல்லாம் வீட்டில் யாருமே இருக்க முடியாது மனைவியும் இவன் தான் இருப்பான் அது கூட ஏதோ காமத்தினால வச்சிட்ருக்கிறான் இல்லாட்டா அவளையும் ஊர் விட்டு போயிடுவான் ஆக அவன் என்ன சொல்கிறான் அன்பு ஆர்வத்தை தரும் அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை அன்பு உணர்ச்சி இருந்தால் நட்பு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகுனா சுருக்கமாக சொல்கிறான் அது இன்னும் நண்பனும் நாடா அன்பு இன்னும் ஆறும் உடமை அது இன்னும் நண்பனும் நாடா சிறப்பு நட்பு பெருக 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 அது என்ன செய்யும் எங்கே பார்த்தாலும் நண்பர் இருக்காரா நண்பர் இருப்பதுக்கு என்ன காரணம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்ததுனால தான் நட்பு பெருகுது சின்ன புத்தி இருந்தால்